Dr. Somosundar, I am an orthopedician. I have experience for 4 years. In the video, I am going to tell you regarding the Plaster of Paris. Where do you go? Where do you go? Conditions. So, that's the points for better understanding of Plaster of Paris. So, Plaster of Paris Paris in the Nagaratla gypsum or Porul Mulima number other Mulima Kandabuchanga. Other composition is calcium sulfate hemihydrate. So, this is a high degree 128 degrees Celsius low mold Panamo product on the Plaster of Paris. This is models use modes of usage is lot. But number of field orthopedic field la eppadi use pandrom அப்படிங்கறது பட்சத்துல குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு இடைப்பட்ட வயசு இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி இந்த Plaster of Paris மாவு கட்டு போடுறோம் ஏன் போடுறோம் அப்படினா எலும்பு உடைஞ்சிருச்சு கீழ விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு வீக்க அதிகமா இருக்கு கை அசைக்க முடியல கை அசைச்சா வலி இருக்கு அவங்களால ஒரே பொசிஷன்ல வைக்க முடியல எலும்பு உடைஞ்சி துண்டு துண்டா நவுந்துருச்சு சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து Plaster of Paris மாவுக்கட்டு சோ மாவுக்கட்டு போற விஷயத்தினால என்னனால தடுக்கப்படுதுனா வலி கம்மி குறைக்கப்படுகிறது வீக்கம் அது மூலமா வர ரத்தம் எலும்பு உடைஞ்சோ இல்ல தசை கிழிஞ்சோ ரத்தம் கசியறது வந்து கம்மிப்படுத்த கட்டுப்படுத்த முடியும் அந்த மாவுக்கட்டு இதுதான் இனிஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் தி இன்ஜுரி anywhere in the உடம்பல எந்த உறுப்புலயும் எங்க அடிபட்டாலும் கை கால் தோள்பட்டை முட்டி கணுக்கால் மணிக்கட்டு எந்த அடிபட்டாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் தான் Plaster of Paris வேற முக்கியமான கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினா கோயங்களுக்கு நிறைய fracture types நிறைய எலும்பு முறிவுக்கு வந்து முக்கியமான வைத்தியமாவே இந்த Plaster of Paris கருதப்படுது இதுதான் வந்து मोस्टली குழந்தைகளுக்கு ஏற்படுற fracturesக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மென்ட் சோ அவங்களுக்கு எத்தனை நாள் போடலாம் அப்படினா எல்லா மாவுக்கட்டுமே எங்க போட்டாலும் எந்த வகையில போட்டாலுமே 3 வாரத்துக்கு மேல போட கூடாது 3 வாரத்துக்குள்ள அந்த உள்ளுக்குற எலும்பு உடைஞ்சது வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடும் fracture healing அந்த மெக்கானிசம் வந்து 3 வீக்ஸ்ல it will get complete most of the percentage that is 60% cover complete ஆனதுனால அந்த 3 வீக்ஸ்க்கு அப்புறம் எடுத்துறோம் சோ இதுதான் வந்து major and basic mechanism behind the Plaster of Paris. So, at the 3 weeks, we rest kudukiradhunala bones sendrum thasigal punnala aaridum ratta kattu irundala vadinjirum indha moonu vishayame nadandadala 3 vaarathukku appuram POP kalti remove pannidum adukku mela potundumna and the joint vandu stiffness vara aarambichirum so adunala adukku 3 vaarathukkulleye indha ulla nadakka vendiya ella vishayamum nadandadala 3 weeks ku appuram remove pannittu post அடிபட்டதுக்கு மீன்ஸ் 3 weeks க்கு அப்புறம் நம்ம ஒரு சில பயிற்சிகள் பண்ண வேண்டியதா இருக்கும் எதுக்குனா அந்த ஸ்டிஃப்னஸ் இன்னும் அதிகமாகாம குறைக்கிறதுக்கு நம்ம வாலண்டியரா நம்மள மேனுவலாவே நம்மளே எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம் சுடுதின உத்தம் வெச்சி அந்த ஜாயிண்ட் எங்கங்க வலி இருக்கோ எங்க கட்டுப்பட்டமோ அந்த காலை மடக்கி நிட்டறதோ இல்ல மணிக்கட்ட மடக்கி நிட்டறதோ பண்ணிட்டு அந்த அந்த Plaster of Paris குண்டான வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில் டேப்லெட்ஸோ இல்ல ஃபிசியோதெரபியோ பண்ணிட்டு நம்ம அந்த நம்மளோட ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்திக்கலாம் So basically, Plaster of Paris function is that. So coming to the complication of Plaster of Paris, Plaster of Paris is very tight to apply panni. That means there are complications. What complications are very tight to apply. Ratta kolai alutham, appuram narambu alutham, thasaigal adunala punnai alugi poradhu. டோட்டலாவே அழுகிறது கை கால் விரல் எல்லாமே அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப டைட்டா போட்டா சோ அதுக்கு நம்ம அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எச்சரிக்கை அறிகுறிகளை கொடுத்துறணும் கை கால் மறுத்து போறதோ இல்ல விரல் மறுத்து போறதோ இல்ல கலர் மாறுதோ சில்லுன்னு ஆகுறதோ இல்ல திடீர் வலி அதிகமாகுறதோ இதெல்லாம் இருந்துச்சுனா உடனே எங்க மாவு கட்டு போடுமோ அங்க போய் பாத்துறணும் இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரிகார்டிங் Plaster of Paris பட் கட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை பண்ண கூடாது என்ன விஷயம்னா அரிப்பு இருக்குன்னு உள்ள பவுடர் போறதோ இல்ல குச்சி விட்டு ஏதோ குத்துறதோ இல்ல சரி இந்த மாதிரி அரிப்புக்கு நம்ம பண்ணக்கூடிய மெஷர்ஸ் எதுவும் பண்ண கூடாது பண்ண என்ன ஆகும்னா உள்ள புண்ணாக ஆரம்பிச்சிரும் நமக்கு தெரியாது 3 வாரத்துக்கு அப்புறம் கழட்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல புண்ணு இருக்கும் அந்த புண்ணு உடனே ஆறுமானா உடனே ஆறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அது ஏனா ஈரப்பதமாவே இருந்தனால புண்ணு ஆற தன்மை கொஞ்சம் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா வைத்தியம் பண்ற மாதிரி ஆயிடும் சோ அதனால கட்டு போட்டுக்கும்போது ஏதோ சந்தேகம் இருந்தாலும் எங்க போய் போடிங்களோ அங்க போய் மருத்துவர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஃபர்தரா அவர் என்ன சொல்றாரு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கலாம் இந்த வேலை பண்ணலாமா இது பண்ண கூடாதா அப்படி உங்களுக்கு இத பத்தி மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க நான் ரிப்ளை பண்றேன் अदरवाइज முடியல அப்படினா நேர்ல பார்க்கணும்னா S2 ஆர்த்தோகனல் வேளச்சேரி இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நேர்ல பார்க்கலாம் நன்றி